ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வந்தி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். செவ்வந்தி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, நாளைக்கு உண்டான படமும் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, செவ்வந்தி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கொண்டு வந்த பணத்தை வந்து வேணுன்னே பிளான் பண்ணி கௌதமும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அக்கா பூரணியும் சேர்ந்து சித்தி மூணு பேரும் பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ 25 லட்சம் வந்து காணும். பெரியவற்றை என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டிலவே வந்து சொல்கிறாங்க. மாமனார் மேற்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து மச்சினர் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சிந்து எப்படி எப்படி நடந்தது அப்படி கேட்குறாங்க. அப்புறம் சிந்து வந்து சொல்கிறாங்க, இது வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் நடந்திருக்கும், உண்மையான கற்பனையாக இருக்காது, சும்மா நாடகமாடி யாரோ வந்து படுத்து உன்னை ஏமாற்றிருக்காங்க. நீ வந்து காரில் பணத்தை வச்சுட்டு காரை விட்டு இறங்கி ஏன் அப்படி வந்த, வரங்கிறவனு டக்குன்னு எடுத்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு குரூப்பாக தான் சேர்ந்து 3-4 பேர் தான் எடுத்திருப்பாங்க. நீ பேங்க்லேருந்து கிளம்பினோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீ கையில் பணம் வச்சுருக்க அப்படி சொல்லிட்டு, பின்னாலே வந்து நீ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காரை விட்டு நீ இறங்கின, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இல்லை உதவி செய்யலாமே இந்த வந்து நீ எதுக்காக அப்படி பண்ண, அதனால தான் அப்படி போச்சு அப்படி சொல்லி சிந்து வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மாமனார் மாமி எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது எப்படி எடுத்துருவாங்க என்ன செய்யணும்னு தெரியலண்ணா. இம்மேலே வந்து சார் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்தாரு, கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு, மனசே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து இதை கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை இவங்களாம் மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அப்படிங்கிறதோட நாளைக்கு என்ன பட போகிறாங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அழகியோட குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே வந்து கடைசியில் ஒரு வழியே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. சூர்யா வந்து கிடையாது, அவர் தம்பி விஜய் தான். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஏதோ தப்பாக வந்து கொடுத்ததுனால அதை சாப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பு பண்ணிட்டாரு. அதுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த அழகி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கண்ணி காதறி கண்ணீர் விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சூர்யா வந்து அழுறாரு. சூர்யா வந்து நேரம் மகா கிட்ட வர, உங்களுக்கு இவ்வளோ உண்மை தெரிஞ்சு நான் தான் தப்பு பண்ணேன் சொல்லி எதுக்காக சொன்னீங்க, ஆரம்பத்திலே விஜய் தான் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்னை மன்னிச்சிருன்ற, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், இன்றைக்கி இல்லை இன்றைக்குமே உங்களை மன்னிக்க மாட்டேன், நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்ல விஜய் தான் அவருக்கான்னு ஏன் சொல்லலை, இதுக்காக இவ்வளோ நாள் வந்து அதை மறைச்சி மறைச்சி வச்சுங்க, எனக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மகா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மகாவை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படி தெரியல. அதே சமயம் விஜய் அந்த அழகியை பார்த்துட்டு, நீங்கள் தான் என் அப்பாவா, ஆமாம் நீ தான் என் குழந்தையா சொல்லி கட்டுப்பிடிச்சு கதறி அழுதுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து விஜயோட மனைவி வந்து கோவப்படுவாங்களோ என்ன செய்வாங்கன்னு தெரியல, ஏன்னா குழந்தை வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா இருக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுது.